தாய் வீடு. நவம்பர் மாத இதழ் 2022. தோல்வியடைந்த நாட்டிலிருந்து உலகை வென்ற இலக்கிய படைப்பு. எழுத்துருவாக்கம் சுப்பிரமணியம் ஜெயசீலன். குரல் வடிவம் கு பிரபு. விஞ்ஞானம், மருத்துவம், பொறியியல் போன்ற பல்வேறு துறைகள் மனித வாழ்வியல் மாற்றங்களுக்கு எத்தனை அத்தியாவசியமானதோ அதனை விடவும் ஒரு மடங்கு அதிக அளவு கலை இலக்கியங்கள் அல்லது படைப்பிலக்கியங்கள் மனிதரின் வாழ்வுதனை செழுமைப்படுத்த உதவும். அது மனிதத்தை விதைத்து வளரச் செய்யவும் இன்றியமையாதது என்றால் மிகைப்படப் போவதில்லை. அந்த வகையில் சக மனிதரை தாகடிக்கு துடிக்கும் இன்றைய உலகில் மனிதத்தின் மகத்துவத்தை அடிக்கடி யதார்த்தமாய் நினைவூட்டுவதில் படைப்பிலக்கியங்களின் வகிப்பாகம் ஓர் வரம்பிற்குள் கட்டுப்படுத்தக்கூடியதல்ல. அண்மையில் இலங்கையின் எழுத்தாளர் ஷஹான் கருணா திலக்க எழுதிய மாலி ஆல்மேதாவின் 7 நிலவுகள், த 7 மூன்ஸ் ஆஃப் மாலி ஆல்மீடா என்ற நாவல் சர்வதேச ரீதியில் பெரிதும் போற்றப்படும் இலக்கிய விருதுகளில் ஒன்றான புக்கர் விருதினை பெற்றுக்கொண்டுள்ளது. இலங்கை இலக்கிய வரலாற்றில் புக்கர் விருது பெற்றுக்கொள்ளப்படும் 2வது சந்தர்ப்பம் இதுவாகும். 30 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 1992 ஆண்டில், இலங்கையை பூர்வீகமாக கொண்ட கனேடிய பிரஜையான மைக்கேல் ஒண்டாச்சி என்ற படைப்பாளியின் ஆங்கில நோயாளி இங்கிலீஷ் பேஷன் என்ற நூலுக்கு புக்கர் வழங்கப்பட்டது. அக்டோபர் 17 தேதி லண்டனிலே நடைபெற்ற புக்கர் விருது வழங்கும் நிகழ்விலே பிரித்தானிய அரசி கமீலா பாக்கரின் கரங்களிலிருந்து இந்த அதி உயர் விருதினை ஷஹான் பெற்றுக்கொண்டார். இந்த விருதுடன் ஷஹானுக்கு 50,000 ஸ்ரேலிங் பவுன் பணப்பரிசும் வழங்கப்பட்டது. விருது வென்றெடுத்த ஷஹான் ஆங்கிலம், சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில் விழா மேடையில் பேசி அனைவரையும் நெகிழச் செய்தார். நாடு தோல்வியடைந்துள்ள தருணத்தில் இது ஓர் வெற்றி என்று அவர் மேடையில் குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவின் அருந்ததி ராய் மற்றும் இந்திய பூர்வீகத்தை கொண்ட பிரித்தானியரான சல்மான் ருஷ்டி ஆகிய புகழ்புத்த எழுத்தாளர்களும் புக்கர் விருதுகளை பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வழிபாடு செய்யக்கூடிய 2 கடவுள்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மின்சாரமும் சந்தர்ப்பமும் என ஷஹான் தனது நாவலை ஆரம்பித்துள்ளார். இதனாலே தனக்கு கிடைக்கப்பெற்ற புக்கர் விருதினை ஓர் சந்தர்ப்பமாக ஷஹான் குறிப்பிடுவதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. எனினும் புக்கர் விருது வழங்கும் யூரி குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் ஏகமனதாக இந்த நூலுக்கு விருது வழங்க எடுத்த தீர்மானம் இந்த வெற்றி மிகவும் மகத்துவமானது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த நாவலை எழுதுவதற்கு உறுதிபூணலுடன் தெரிவு செய்த விடயம் மற்றும் நகைச்சுவைசார் கதை கூறும் நுட்பம் என்பனவே ஷஹான் கருணாதிலக்க அல்மேதாவின் 7 நிலவுகள் நூல் புக்கர் பரிசு வெல்வதற்கு ஏதுவாக அமைந்தது என யூரி உறுப்பினர்கள் கூறுகின்றனர். சைனா மேன், த லெஜெண்ட் ஆஃப் பிரதீப் மேத்யூ. ஷஹானின் கன்னி நாவலுக்கு பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இலங்கையில் இடம்பெற்ற சிவில் யுத்தம் தொடர்பிலான ஷஹான் கருணாதிலக்கவின் மாலி அல்மேதா இன்னமும் இலங்கை வாழ் மக்களுக்கு வெகுவாக பரிச்சயமில்லாத காரணத்தினால் வெளிநாட்டு நூல் திறனாய்வாளர்கள் மற்றும் விமர்சகர்கள் சிலரின் நூல் பற்றிய பார்வையை நாம் இங்கு நோக்குவது பொருத்தமாக அமையும். சுதந்திரமாக பிரபகிக்கும் சாதாரண தன்மைக்கு எதிரான சந்தம் அவரது எழுத்து ஆற்றுகையின் கவர்ச்சிமிகு சிறப்பம்சமாகும் என பிரபல எழுத்தாளர் லுடோவிக் ஹண்டர் டில்னி தெரிவித்துள்ளார். தான் பிறந்த நாட்டில் இடம்பெற்ற நினைத்து பார்க்க முடியாத பயங்கரமான சம்பவங்கள் பற்றி விபரிப்பாக இந்த நாவல் நகர்ந்து செல்கின்றது. அத்துடன் இந்த சம்பவங்கள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன என்பதை காண்பிக்கும் நோக்கிலே ஓர் ஒளிக்கீட்டை பீச்சுகின்றார். அது எவ்வாறு வாசகர்களின் இதயங்களை கவரும் என்பது பற்றி அவருக்கு தெரியாது. எனினும் ஷஹானின் 7 நிலவுகள் என்ற படைப்பினை புக்கர் விருது வழங்கும் யூரிகள் கோபமும் ஹாஸ்யமும் இணைந்த ஓர் கோப நகைச்சுவையாக கருதுகின்றனர். இந்த நூல் புக்கர் பரிசுக்கான இறுதிச் சுற்றுக்காக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் பிபிசி ஊடகத்தின் பிரபல ஊடகவியலாளர் ரேபேகா ஜேன் நூல் பற்றிய தனது பார்வையை வெளியிட்டிருந்தார். இந்த நூலின் ஆரம்பத்தில் விகாரமடைந்த ஒரு தோற்றம் காணப்பட்டாலும் கதையானது பரலோகத்தில் ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் பரலோகத்திலும் பூலோகத்திலும் மாறி மாறி நடைபெறும் சம்பவங்களின் திரட்சியாக கதையோட்டம் நகர்த்தப்பட்டுள்ளது. இலங்கையின் உள்நாட்டு போர் இடம்பெற்ற காலத்தில் 1990 ஆண்டில் கொலை செய்யப்பட்ட மாலி அல்மேதா என்னும் புகைப்படக் கலைஞர்
தம்மை யார் கொலை செய்தார்கள், எதற்காக கொலை செய்தார்கள் என்ற கேள்விகளுக்கு விடை காணும் தேடலாக நூலின் கதை அமைந்துள்ளது. ஆரம்ப காலங்களில் இந்த நூலை பிரசுரம் செய்வதற்கு முடியாத நிலைமை காணப்பட்டதாக ஷகான் என்னிடம் கூறியிருந்தார். புக்கர் விருது கிடைக்க பெற்றதன் மூலம் இந்த நூலிற்கான வாசகர் வட்டம் மேலும் பல்கி பெருகும் என ரிபேக்கா ஜென் குறிப்பிட்டுள்ளார். பிரபல சுயாதீன ஊடகவியலாளர் டொமிவோ ஓவால்ட் இந்த நாவலை பற்றி இலங்கையின் மரணத்தின் பின்னரான வாழ்க்கை என்ற தலைப்பில் தனது சுருக்கமான நூல் திறனாய்வை வெளியிட்டிருந்தார். புகைப்பட கலைஞர் ஒருவரின் மரணத்தின் பின்னரான வாழ்க்கையை நகைச்சுவை மற்றும் வியாகுல தன்மை ஆகிய உணர்வுகளால் பிணைக்கப்பட்டுள்ள நாவல் இலங்கையின் சிவில் போரின் பெருஞ்சோகத்தை வெளிக்கொணரும் முனைப்பாக படைக்கப்பட்டுள்ளது. சிங்கள தந்தைக்கும் வேகல் தாய்க்கும் மகனாக பிறக்கும் மாலி நிக்கோன் கேமராவை அதிகம் நேசிக்கும் ஓர் சுற்றுலா புகைப்பட கலைஞராவார். சூதாட்டத்தில் ஈடுபடும் ஓரினச் சேர்க்கையாளரான மாலி ஓர் நாத்திகனாவார். கதையின் ஆரம்பத்திலேயே உயிரிழக்கும் மாலி மீண்டும் உயிர்த்தெழுந்து கொள்வதாக சித்தரிக்கப்படுகின்றது. மாலி என்பவர் இலங்கையில் இடம்பெற்ற ஈழப்போரின் ஓர் சாட்சியாளர். பத்திரிகைகள் மற்றும் சஞ்சிகைகளில் பணியாற்றி வரும் மாலி போலை நிறுத்தக்கூடிய, அரசாங்கங்களை கவிழ்க்கக்கூடிய வகையிலான புகைப்படங்களை எடுக்க வேண்டும் என்று அபிலாசையை கொண்டுள்ளார். இவ்வாறு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தனது குடும்ப வீட்டின் கட்டிலொன்றின் கீழே வைக்கப்பட்டுள்ளது. பரலோகத்திலே இருக்கும் மாலி தனது நண்பனான ஜெகி மற்றும் அவரது உறவினரான பெண் ஒருவருடன் தொடர்பு கொள்ளவும், புகைப்படங்களை அவர்கள் எடுப்பதற்கு தூண்டுவதற்கும், மோதலின் ஆழமான வன்முறைத்தன்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கும், தலைநகர் கொழும்பிலே இந்த புகைப்படங்களை விநியோகிப்பதற்கும் மாலிக்கு 7 நிலவுகள் அல்லது 7 நாட்கள் எஞ்சியிருக்கின்றன. அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் இந்த நாவலின் 7 நிலவுகள் என்பது பற்றி மாலி எனும் கதையின் நாயகன் விவரிக்கின்றார். கடந்த கால வாழ்க்கையை நினைவுபடுத்துவதற்கு அனைத்துக்கும் ஆத்மாக்களுக்கும் 7 நிலவுகளுக்கிடையே சஞ்சரிப்பதற்கு அவகாசம் உண்டு. அதன் பின்னர் மறைந்து போய்விடக்கூடும். உங்களை மறந்து போக வேண்டுமென அவர்களுக்கு தேவையுண்டு. ஏனெனில் உங்களை மறந்தால் எதுவும் மாற்றங்கள் கிடையாது. Every soul is allowed 7 moons to wander the in between to recall past life and then to forget. They want you to forget because when you forget, nothing changes. இந்த நாவல் முழுவதுமாக 2 நபர் ஒருவரின் கோணத்திலிருந்து பார்த்து கதை கூறும் வகையிலே கதையோட்டம் நகர்த்தி செல்லப்பட்டுள்ளது. இந்த நாவலில் உபமானங்கள் மிக நேர்த்தியான முறையில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த கதையின் முழு ஓட்டத்திலும் செழிப்பான இலக்கிய நயம் கலந்திருந்த போதிலும், ஆழத்தில் இலங்கையின் சிவில் யுத்தம் மற்றும் உண்மை சம்பவங்கள் என்பன புரையோடி போயுள்ளன. இந்த நூலினூடாக தனது நாட்டு வரலாற்றில் கோர யுத்தம் இடம்பெற்ற பயங்கரமான கால சூழ்நிலைக்கு கலைநயம் மிக்க நியாயத்தை ஷகான் வழங்கியுள்ளார் என டொமிவோவ் குறிப்பிட்டுள்ளார். எனக்கு பல விருதுகள் கிடைத்துள்ளன. எனினும் இந்த புக்கர் விருது இதயத்திற்கு மிகவும் உரியதாகவே தெரிகின்றது. அவ்வாறே நான் கருதுகின்றேன். சைனாமேன் நாவலுக்கும் பல விருதுகள் கிடைக்க பெற்றுள்ளன. இதனாலே விருதுகள் எனக்கு புதியதல்ல என ஷகான் விருது பெற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு வழங்கிய நேர்காணலில் கூறுகின்றார். கொழும்பின் பெட்ரோல் வரிசைகளிலும் மின்சார துண்டிப்புகளுக்கு மத்தியிலும் சிறைப்பட்டு வரிசைகளில் காத்திருந்த போது எனது இந்த நாவல் சிறந்த நாவல்களில் ஒன்றாக இறுதிச் சுற்றுக்கு தெரிவாகியது. போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. புதிய நம்பிக்கை கிரகணங்கள் பலரத் தொடங்கின. இந்த வெற்றியை விடவும் ஓர் நல்ல எதிர்காலம் எனக்கு உண்டு என்கின்றார். நூல்கள் மெதுவாக வாசகர்களை கவர்ந்தெழுக்கின்றது. இருட்டிலே அமர்ந்து கொண்டு கடந்த 10-12 ஆண்டுகளாக இந்த நூலை எழுதினேன் என்பதனூடாக ஓர் படைப்பாளியின் பாதை பட்டுப்பாதையல்ல என்பதை எமக்கு ஷகான் மிருதுவாக விவரிக்கின்றார். ஷகானின் புக்கர் விருது பெற்ற நாவலின் மூலப்பிரதியானது சாட் வித் த டெத் என்ற பெயரிலே இந்தியாவில் பிரசுரிக்கப்பட்டது. இந்த நூலில் பல்வேறு திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என ஷகான் கருதிய போதிலும் அவரது பிரசுரிப்பாளர் நூலை பிரசுரம் செய்யவே விரும்பினார். 10-12 ஆண்டுகளாக ஷகான் சேகரித்த பல்வேறு விடயங்கள் இந்த நூலில் காணப்பட்டுள்ளன.
இந்த நாவலில் ஷகான் ஆழமான கதையொன்றை கையிலே எடுத்து வெற்றி கொண்டுள்ளார். ஷகானின் முதலாவது நாவலான சைனாமேன் நாவலும் கிரிக்கெட் விளையாட்டை மையமாக கொண்டாலும் அது கிரிக்கெட் விளையாட்டு பற்றி மட்டுமே பேசும் கதை கிடையாது. அதே விதமாக மாலி அல்மேடாவின் ஏழு நிலவுகள் நாவலும் இலங்கையை மையமாக கொண்டாலும் அதன் கருப்பொருள் சர்வதேச ரீதியில் பொருந்தக்கூடிய அம்சங்களை தன்னகத்தை கொண்டமைந்துள்ளது. அமெரிக்காவின் மினிசோட்டா மாநிலத்தைச் சேர்ந்த ஓர் வாசகரினாலும் இந்த கதையை படித்துவிட்டு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையிலான கருத்து கருவினையே ஷகான் பயன்படுத்தியுள்ளார். எழுதுதல் மற்றும் மீள எழுதுதல் அவரது எழுத்து முறையாக காணப்படுகின்றது. நான் 1983 மற்றும் 1989 காலங்களை நோக்கி பயணிக்கும்போது நீங்கள் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதலை கடந்து செல்ல நேரிட்டுள்ளது. நாம் ஒருபோதும் கடந்த காலத்திற்கு சென்று ஒன்றை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது படைப்பினை கற்றுக்கொள்ளவோ கூடியவர்கள் அல்ல. இந்த நூல் அதனை செய்கின்றது. இந்த நூல் உங்களை கடந்த காலத்திற்கு அழைத்துச் சென்று அதனை மீளப் பார்ப்பதற்கு வழியமைத்துக் கொண்டுள்ளது. அத்தபூர்வமான மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த முனைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஏழு நிலவுகள் நூலில் நகைச்சுவைக்கு மேலதிகமாக பல விடயங்கள் காணப்படுகின்றன. இறந்தவர்கள் தாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு அணிதிரள்வது மட்டுமே இந்த கதையில் கூறப்படவில்லை. உயிரிழந்தவர்கள் அவர்கள் உயிரிழக்க நேரிட்டமைக்கான காரணம் அவரை கொன்றவர்கள் பற்றிய தேடலாக அமைந்துள்ளது. சைனாமேன் நாவலில் கிரிக்கெட் விளையாட்டை ஆயுதமாக பயன்படுத்தி கொண்ட ஷகான் இந்த நாவலில் இளம் தலைவர்களுக்கு கடந்த காலம் பற்றிய படிப்பினைகளை கூற விளைகின்றார். இளம் தலைவர்கள் புத்தகங்களினூடாக கடந்த காலத்திற்கு சென்று படிப்பினை கற்றுக்கொள்ள வழியமைத்து கொடுக்க வேண்டும் என ஷகான் குறிப்பிட்டுள்ளார். மாலி அல்மேதாவின் ஏழு நிலவுகள் நூல் எடுத்த மாத்திரத்திலே எளிமையாக வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய தோற்றத்தை தருகின்றது. எனினும் அது ஆழமான அர்த்த புஷ்டிகளை தன்னகத்தே செழுமையாக தாங்கிக் கொண்டுள்ளது. கதைகளையும் சம்பவங்களையும் ஒன்றுடனொன்று அபாரமான முறையிலே பிணைத்திருக்கின்றார். தனது நூலின் பாத்திரங்கள் கதை ஓட்டத்துடன் முழுமையாக இயைந்து செல்ல வேண்டும் என்பதில் ஷகான் மிகுந்த சிரத்தை எடுத்துக் கொண்டுள்ளார். சைனாமேன் மற்றும் ஏழு நிலவுகள் ஆகிய இரண்டு நூல்களும் சோகரசம் விரவி காணப்படும் சம்பவங்கள் நிரம்ப பெற்றவையெனினும் சாதகமான நிலைப்பாட்டை தனது கதையாற்றினால் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த நூல் பல ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டது. நான் இந்த நூலை பல தடவைகள் மாற்றியமைத்துள்ளேன் என்று அவர் கூறுவதன் மூலம் தனது அரிய படைப்பின் மீது கொண்டுள்ள அர்ப்பணிப்பையும் காதலையும் அவர் தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். அச்சு மற்றும் பிரசுரம் என்பன மிகவும் சிரமமானதாக காணப்படும் நாடு ஒன்றில் வாசிப்புக்களை மருவிச் செல்லும் என்பது நிதர்சனமானது. இவ்வாறான ஒரு நாட்டில் புக்கர் பரிசு வென்ற ஷகான் வாசிப்பு பற்றி விதந்துரைக்கின்றார். இலங்கைக்கு நன்மை நடக்க வேண்டுமாயின் வாசிக்கக்கூடிய மக்கள் இருக்க வேண்டும். நாள்தோறும் வாசியுங்கள். எந்த புத்தகத்தையாவது வாசியுங்கள். ஷேக்ஸ்பியரின் நூல்களை வாசிக்க தேவையில்லை. நீங்கள் விரும்பும் எதையாவது வாசியுங்கள். நீங்கள் தேவதை கதைகளை விரும்பினால் அதை வாசியுங்கள். அதேபோன்று நாள்போறும் எழுதுங்கள். நல்லதொரு ஊடாடுதலை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் உருவாகியுள்ளது. நாம் நிறைய பேச வேண்டிய இனமாவோம். மனித குலமே கதைகளினால் நிரம்பியுள்ளது. அதுவே ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே வழியாகும். வாசிப்பும் எழுத்தும் உங்களை எழுத்தாளனாக பிரணமிக்க செய்ய உதவும். பிள்ளைக்கு தந்தையான குடும்பஸ்தனான நான் வாசிப்பதற்கான நேரத்தை தேடிக்கொள்கின்றேன். உங்களினால் ஒரு மாதத்திற்கு ஒரு புத்தகத்தை வாசிக்க முடியும் என்கின்றார் ஷகான். உண்மையில் ஓர் நாட்டின் இருண்ட யுகம் பற்றி கால சூழ்நிலைகளை எடுத்து வியம்புவது அடுத்த தலைமுறைகளுக்கு மிகவும் அத்தியாவசியமானவையாகும். ஏனெனில் கடந்த கால கசப்பான அனுபவங்களின் கற்பிதங்களையும் கற்றுக்கொண்டு அவை மீள ஏற்படுவதனை தவிர்ப்பதற்கு இந்த இலக்கியங்கள் இன்றியமையாதவை. யுத்தம் பற்றிய புள்ளி விவரங்கள் அறிக்கையினூடாக வரலாற்று போர் தகவல்களூடாக வாசகரை நெருங்கிவிட முடியாது. கலையாளம் செறிந்த படைப்பிலக்கியங்களின் வாயிலாக வாசகர் நெஞ்சங்களிலே ஆழமான மாற்றங்களை உருவாக்கி எதிர்கால இழப்புகளை தடுக்கவும் தவிர்க்கவும் முடியும் என்பது திண்ணம். புலம்பெயர்ந்து இருந்தாலும் ஷகான் கருணாதிலக்க தாய்நாடு மீது கொண்ட அதீத பற்றுதலினால் இவ்வாறு ஓர் படைப்பிலக்கியம் வாயிலாக யதார்த்தத்தை வெளிப்படுத்தி கடந்த கால தவறுகளை நினைவூட்டி
பல்வேறு படிப்பினைகளை இலக்கிய நயத்துடன் விரைந்துரைப்பது நன்றி பாராட்டுதலுக்குரியது. இலங்கை சொந்தங்களே, எமது கதைகளை கூறுவோம், கூறிக்கொண்டே இருப்போம், நன்றி என புக்கர் விருது விழா மேடையிலே தமிழ் மொழியிலே உரக்க கூறி தனது உரையை ஷகான் கருணாத்திலக நிறைவு செய்திருந்தார். நன்றி.